ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்கிட்ட இருக்க சாரீ கலெக்ஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் போத்தீஸில் நானும் எங்கள் அம்மாவும் போய் கிராஜுவேஷன் டேக்கு இந்த சாரீ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எங்கள் மேரேஜ் அப்போது எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்த சாரீ. இது வந்து ஆக்சுவலி மாம்பழ கலரில் ரெட் கலர் பார்டர் வந்த மாதிரி இருக்கும். இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கும். கேட்டால் ஃபோட்டோக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்டர்லாம் நம்ம ப்ளீட் எடுத்து ஊற்றாமல் இந்த சிங்கிள் ப்ளீட் மாதிரி விட்டோம்னா இந்த சாரீ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சாரீ. இது வந்து எப்போன்னா எங்கள் அம்மா வீடு குடி போகிறப்போ எடுத்தது. ஆக்சுவலி எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் தான். இது வந்து நாங்கள் எங்கே எடுத்தோம்னா சென்னை வீராஸில் எடுத்தோம். வீடு குடி போகிறக்காக கட்டிக்க. இது வந்து ஒரு 450 சம்திங் தான். இது எடுத்து எப்படி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். இதுலேயும் இது ஆக்சுவலி வந்து ஃபுல் ரெட்டு வித் கிரீன் தான் பார்டர் டிசைன் இப்படி வரும். இது வந்து ரெட் கலர் கூட இல்லை, இது வந்து குங்கும கலர்னு சொல்லுவாங்க. என்னோட பொங்கல் அன்னைக்கு, இப்போ இந்த வருஷம் பொங்கல் அன்னைக்கு நான் இந்த சாரி தான் கட்டியிருந்தேன். வீடியோவில் கூட போட்டிருக்கேன், போய் பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாரி. இந்த சாரி வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் பாட்டி கொடுத்தாங்க இந்த சாரி. நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்போ இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ப்ராடாக கோல்டன் கலரில் இருந்துச்சு. அப்புறம் இதுவும் சிங்கிள் கலர் சாரீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளெயினாக வந்துட்டு பார்டர் மட்டும் நல்லா ப்ராடாக கோல்டனில் இருந்துச்சு. இந்த பூ டிசைன் மட்டும் வரும். இது வந்து எனக்கு ஆக்சுவலி பார்த்தோன்னே பிடிச்சிது. ஸோ இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இது வந்து ஆக்சுவலி காட்டன் சாரீ. எனக்கு காட்டன் சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் ஒரே ஒரு டைம் தான் கட்டியிருக்கேன். எப்போன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வரிசை வைக்க போகும்போது இந்த சாரீ கட்டியிருந்தேன். வீடியோ கூட இருக்கும், போய் பாருங்க. இது அதே மாதிரி தான், காட்டன் சாரி, கிரீன் கலர், கோல்டன் கலர் பார்டர். இது கட்டினா நல்லா ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்க, என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. இந்த சாரி வந்து நல்லா இருக்கும் பார்க்க. நல்லா இந்த ஒர்க் எல்லாம் கொஞ்சம் வச்சு இதெல்லாம் எம்ப்ராய்டரி நல்லா இருக்கும். இந்த சாரி பார்க்கவே அழகாக மைல்டு ப்ளூ. இது என்ன மைல்டு ப்ளூவா ஏதோ ஒரு ப்ளூ சொல்லுவாங்க, ராமர் ப்ளூ சம்திங். அது கூட டார்க் ப்ளூ நல்லா இருக்கும் இந்த சாரி கட்டினா. பட் நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட கட்டினதில்லை. இது வந்து எனக்கு எங்கள் சித்தி எடுத்து கொடுத்தாங்க. ஒரு தடவை லீவுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து கோயம்புத்தூரில் எடுத்தது இந்த சாரி. ஆக்சுவலி நானும் போயிருந்தேன் இந்த சாரி எடுக்கிறப்போ. கோயம்புத்தூரில் கணபதி ஸ்வீட்ஸில் எடுத்தது ஹனி கலர். வந்து என்னோட இந்த வருஷம் தீபாவளி சாரி. ஆக்சுவலி என்கிட்ட இந்த காம்பினேஷனில் இல்லவே இல்லைன்னு நினச்சிட்டு நான் எடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த காம்பினேஷன் பிடிக்கும், பேரட் கிரீன் வித் ஸ்கை ப்ளூ. ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மகேசன்னி இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு மேல் வீட்டில், அவங்க வந்து திருப்பூர்லேருந்து சாரீலாம் கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட எடுத்தேன். இது இன்னும் இதுக்கு ஓரம் கூட அடிக்கலை. ஆக்சுவலி இதுக்கு ப்ளவுஸ் தைச்சி நான் கட்டியிருந்தா இன்னும் நல்லா வந்துருக்கும். எங்களோட தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து. அப்போதான் இந்த சாரீ வந்த புதுசு. இந்த சாரீ வந்து நம்ம கட்டினா அந்த கட்டின ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சாரி. நல்லாயிருக்கும் இந்த சாரி. இதுலேயும் நம்ம ப்ளீட் எடுத்து குத்துனோம்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த டார்க் கலருக்கு இந்த பிரைட் கலர் போட்டு அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த சாரி வந்து ஆக்சுவலி இந்த வீடு நாங்கள் குடி வர அன்னைக்கு பால் காய்ச்சற அன்னைக்கு இந்த சாரி தான் நான் கட்டியிருந்தேன். இதுவுமே கட்டுறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக ஸ்டிஃபாக நிற்கும். கிரீன் வித் கோல்டன் பார்டர். இந்த சாரீ எதுவுமே இருக்காது, சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். பிளெயின், ஃபுல்லாக பிளெயின் கிரீன், பார்டர் மட்டும் கோல்டன். இந்த சாரீ வந்து நான் எப்போ எடுத்தேன்னா, நான் வந்து ஆக்சுவலி காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேன். அப்போ வந்து அந்த சாரீ தான் கட்டணும்னு சொன்னதுனால அப்போ எடுத்த சாரீ தான் இது. இது இதுவுமே எடுத்து 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் தான். இந்த சாரி எடுத்து 6 இயர்ஸ் கிட்டே இருக்கும், 6 to 7 இயர்ஸ் கிட்டே இருக்கும். இது வந்து அப்போ நான் எவ்வளோ ஜஸ்ட் ஒரு 250-200 அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அப்போ எடுத்த சாரி தான் இது, இன்னுமே நல்லாயிருக்கு. ரெண்டு சாரியுமே நான் ஒன்றா தான் எடுத்தேன் ஒரே கடையில். இதுவுமே வந்து கோயம்புத்தூரில் எடுத்தது. எனக்கு இந்த சாரி வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இந்த சாரி ட்ரெண்டிங்ல இருந்துச்சு, கலம்கரி சாரின்னு சொல்லிட்டு. இது வந்து மாம்பழ கலர்ல, இது வந்து பார்டர்ல வரும். நல்லா இருக்கும் இந்த சாரி கட்டினா ஸ்டிஃபா.
இதுவும் அப்போதான் அந்த ஸ்கூல் போகிற பீரியட்ல இந்த சாரி எடுத்தேன். ரெண்டுமே ஒன்றா இதுவும் 250-200 தான் இருந்துச்சு. சம்திங் என் ஹஸ்பண்டோட அத்தை எடுத்து கொடுத்தாங்க இந்த தீபாவளிக்கு. இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளெயின் க்ரீன், க்ரீன் வித் கோல்டன் கலர் பார்டர். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக த்ரிஷா வந்து ஜிஆர்டி ஆடுக்கு கட்டிட்டு வந்திருந்தாங்க இந்த சாரி. நான் நோட் பண்ணேன். இதே சேம், இதே பேட்டர்ன், இதே க்ரீன், இதே க்ரீன் வித் கோல்டன் பார்டர், இதே சாரியில் த்ரிஷா கட்டிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சில்வர் பார்டர். என்கிட்ட வந்து எல்லாமே கோல்டன் கலரில் தான் இருக்கும். இந்த சாரி வந்து சில்வர் கலர் பார்டர். இதுக்கும் இன்னும் பிளவுஸ் தைக்கல, சாரி எடுத்ததோடு சரி அப்படியே இருக்கு. என்னோட ஃபேவரட் சாரியில இதுவும் ஒண்ணு. இவங்க அக்கா அமலாணி இருக்காங்கல்ல, அவங்களோட பெரியமா பொண்ணு, அவங்க வந்து எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போ எனக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த சாரி அதிகமா கட்ட மனசு வரல, ஏன்னா கலர் வந்து ரொம்ப லைட் கலரா இருக்கு, அழுக்கு பட்டுச்சுன்னா துவைக்கிறது கஷ்டம். எங்க எடுத்தோம் இது? டி நகர்ல எடுத்தோம், சென்னை டி நகர்ல. அந்த 100 ரூபீஸ் சாரின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க தெரியுமா, அதுல எடுத்தாங்க. இந்த சாரி பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, எடுத்தாச்சு. இந்த சாரி வந்து நான் மேரேஜ் ஆன புதுசுல வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது எவ்வளவு? 350 சம்திங். எனக்கு இந்த சாரி வந்து அந்த போட்டோல பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெட் கலர், பிளைன் ரெட்டு, ரெட் வித் கிரீன் பார்டர். இது போட்டோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக பட் நல்லா ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்கும் இந்த சாரி கட்டினா. எங்களுக்கு ரிசப்ஷன் டைமில், ரிசப்ஷன் வந்து கோயம்புத்தூரில் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேருந்து போகிறப்போ கட்டிக்கிறதுக்காக எடுத்தேன் இந்த சாரி. இங்கே மன்னார்குடியில் எடுத்தது இந்த சாரி. இது வந்து பட் கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இந்த சாரி. இந்த ரேட்டுக்கான குவாலிட்டி இதில் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு அப்போது இங்கே அவ்வளோ கலெக்ஷன் இருக்க மாதிரி தெரியல. இது வந்து எவ்வளோ? 700 சம்திங், 650-700 அவ்வளோ சொன்னாங்க. எனக்கு அப்போது அந்த லைட் வெளிச்சத்தில், அந்த கடையில், அந்த கலரிங்கில், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்தேன். மைல்டு கலரில், ஒரு மைல்டான கலரில் இந்த டார்க் பேட்டர்ன் வந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பட்டு சாரி. என்னோட மேரேஜ்க்கு வந்து எங்கள் மாமா எடுத்து கொடுத்தது, தாய் மாமா எடுத்து கொடுத்த சாரி இது. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் கட்டினா வெயிட்டாக இருக்கும், பட் கட்டினா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி தெரியும் இந்த சாரி கட்டினா. நல்ல கலர் காம்பினேஷன், பிங்க் வித் டார்க். இது வந்து என்னோட மேரேஜ்க்கு எடுத்த சாரி. பட்டுப்புடவை மேரேஜ்க்கு கட்டிக்க ஒரு பட்டுப்புடவை எடுத்தாங்க, அப்புறம் அது போக இந்த ஒரு சாரி எக்ஸ்ட்ரா. ரெண்டுமே ஒரே கடையில் தான் எடுத்தோம். இது வந்து சில்வர் பார்டர். என்கிட்ட இருக்கிறதுலே இது ஒன்று தான் சில்வர் பார்டர். இது வந்து பட்டுப்புடவை இல்லை, சில்வர் பார்டர் வச்சது. பிளவுஸ் வந்து ப்ளூ கலரில் வரும். இதுக்கு ஒரு மைல்டு ப்ளூ, டார்க் ப்ளூ நல்லாயிருக்கும் இந்த சாரி. பார்டர் வந்து ஃபுல்லாக இந்த வெள்ளி செவிட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சில்வர் பார்டர். இந்த சாரி வீராஸில் எடுத்திருக்காங்க, என்னோடய ரிசப்ஷனுக்கு அவங்க எடுத்து கொடுத்த சாரி. இது ஆக்சுவலி என்ன கலர்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. பேஜ் கலரா? அந்த கலரில் ஒரு நல்ல ரெட் கலர் பார்டர். இது எது பார்டர்? ஓகே, இப்படி தான். இது வந்து ஆக்சுவலி சாரி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ எனக்கு வந்து இந்த சாரி கட்டினாலே ஒரு மாதிரி எங்கே இந்த டிசைன்லாம் கலைஞ்சிருமோ, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடுமோ அப்படின்ற ஃபீல்லே இருக்கும் கட்டினா. இது ஏதாவது நைட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டினா சூப்பராக இருக்கும், நம்ம மட்டும் தனியாக தெரியும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இது இந்த சாரி. இது வந்து என்னோட ரிசப்ஷன் சாரி. இந்த ரிசப்ஷனுக்கு கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க ஒரு கடையில். எங்கள் ரிசப்ஷன் வீடியோ கூட ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாரி தான் வந்து ஒரு எல்லோ, எல்லோவில் கோல்டன் டிசைன் மாதிரி.
இந்த சாரியும் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம். கிளாத் வந்து சன்னமாக தான் இருக்கும், பட் இந்த ஒர்க் எல்லாம் இருக்கனால வெயிட்டாக இருக்கும். எனக்கு இந்த சாரியுமே கட்டுறதுக்கு மனசு வராது, கட்டினா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருமோ, அந்த டிசைன்லாம் போயிடுமோ அப்படின்ற இதிலே இந்த சாரியெல்லாம் நான் மேக்ஸிமம் எங்கேயுமே கட்டுறதே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். இந்த சாரி இது வரைக்கும் நான் கட்டவே இல்லை. இது வந்து என்னோடய ரிசப்ஷனுக்கு எங்கள் இன்னொரு அத்தை எடுத்து கொடுத்தாங்க, எங்கள் அப்பாவோட தங்கச்சி. இதுவும் சென்னையில் எடுத்தது தான். இந்த சாரி ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நியூ சாரி வந்தாலுமே நான் கட்டலனாலுமே சாரியை பிரித்து பார்த்துருவேன் என்ன சாரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த சாரி நான் இன்னும் கட்டவே இல்லை பாருங்க, இதில் இன்னும் பில்லு கூட பிரிக்கலை இந்த சாரியில், அப்படி இருக்கு. இதுதான் இந்த சாரி, இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே ரெட்டு பிங்க்கு எல்லோ அந்த மாதிரி தான் எடுப்பாங்க மேரேஜ்க்கு, நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கோம், ப்ளூ வித் டார்க் ப்ளூ. எங்கள் மாமியார் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும், நீ ஏன் கல்யாண புடவை கட்டவே மாட்டேங்கிற, கட்டலாம் இல்லை அப்படிம்பாங்க. பட் எனக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கட்டுறதுக்கு இது ஒரு ஒரு சாதாரண சாரி இல்லை, இது வந்து கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் தானே. ஸோ நம்ம இதில் ஏதாவது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ன்றப்போ மட்டும் நம்ம கட்டிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்கிட்ட இருக்க சாரி. உங்களுக்கு இந்த சாரி நான் இவ்வளோ நேரம் காட்டின சாரியில் உங்களுக்கு எந்த சாரியை ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சாரி பற்றி நான் ஒரு முக்கியமாக சொல்லணும், எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும், அவங்களோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரில, அவங்க நேம் வந்து ஃபேமிலின்னு இருக்கும். நான் இந்த சாரி கட்டின வீடியோ ஒன்று நான் என்னோடய மேரேஜில் கட்டியிருப்பேன், இல்லை தாலி பிரித்து போடுற ஃபங்க்ஷன் கட்டியிருப்பேன். இந்த வீடியோ நாங்கள் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, சாரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட நேம் என்னன்னு தெரில, நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த பர்சன் வந்து இந்த சாரியை அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிகிட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யாராவது எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.